எதாவது எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க அப்படியே இருக்கு. ஆனா நீ தான் எங்க இருக்கணுமோ அங்க இருக்காம லோலோன்னு அலையற. ஏய், உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ, நான் உங்களை சொல்லீங்க, என் வீட்டு வாசல வாஸ்து படி கணிச்சிட்டு இருந்தேன். வாய்ஸ் கெட்டியா இருக்கியா? ஏன்னா என் புருஷன் ஊர்ல இல்ல. ஜாக்கிரதையா இரு. ஊர்ல இல்லாத நமக்கு எதுக்கு சொல்லணும்? என்ன, அந்த பொம்பளை புருஷன் ஊர்ல இல்லன்னு சொல்லிட்டு போறா? சைட் ட்ராக்கா? ஐயா, வாஸ்துல லிங்க் ஆச்சு. வாஸ்து 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல. வாசல்ல உட்கார்ந்து சைட் கேக்குதா? மூஞ்ச பாரு. நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு ஒரு போர்டு வேற. இந்த போர்டு மாட்டுறதுக்காக நீ 100 ரூபாய் செலவு பண்ணிருக்க. அந்த 100 ரூபாய் காசாவது உன்னால சம்பாதிக்க முடிஞ்சிருக்குதாயா? என்ன அவன் கத்த கதையை கொடுத்து நான் வேணாம் விசில் விட்டு வந்த மாதிரி பேசுற? எவன் தர்றான்? 5 பத்துக்கு அழுகுறானுங்க. எப்படியா கொடுப்பாங்க? எப்படி கொடுப்பாங்க? உன்கிட்ட வாஸ்து பார்த்து இதுவரைக்கும் எந்த குடும்பம் உருப்பட்டு இருக்கு? அந்த ராமசாமி லட்சாதிபதி ஆகலையா? இதுக்கு முன்னாடி அவன் கோடீஸ்வரனா இருந்தான். அந்த மளிகை கடைக்கார உன்கிட்ட வாஸ்து பார்த்ததுனால பிளாட்ஃபார்த்துக்கு வந்துட்டான். பிளாட்ஃபார்த்துல இருந்தவன் பிச்சை எடுக்கிறான். கரெக்ட் ராஜா, என்ன பத்தி இவ்வளவு டீடைல் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கல. இந்த காலத்துல கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளுக்கே 5 பைசா ஈந்த மாட்டானுங்க. பத்து எனக்கு சித்தி பையன், அதுக்காக அடிக்கடி அவங்ககிட்ட போய் கையேந்துறது வெக்கமா இல்ல? இதுல என்ன வெக்கம்? அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் தான் பாசமலர் காலத்துல ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கல. நீ போய் கண்ண கசக்க அவ காசு தருவான். அப்பா, டேய், ஃபைனான்ஸ் மேட்டர் பேசும் போது ஏன யானை மாதிரி கத்துற? ஐயோ, நம்ம ஹவுஸ்னர் வர. நீ உள்ள போய் வெஞ்சு போ. வெல்கம் போல வீட்ல இல்லன்னு சொல்லி அனுப்பிறேன். சமத்ரா கண்ணா, ஏன்டா உங்க அப்பா இருக்கானா உள்ள? எங்க அப்பா வீட்டுக்குள்ள இல்லன்னு சொல்ல சொன்னாரு. இதையே தான்டா நான் வரும்போதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் 4 மாசம் வாடகையை வாங்காம விடவே போறது இல்ல. என்னங்க என்ன செய்றீங்க? சூசைட். எங்க இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் தூக்கு மாட்டிக்க போறீங்க? உனக்காக நான் சூசைட் பண்ணிக்கலாமா? ஹவுஸ் ஓனருடைய தொல்லை தாங்க முடியல, அதனாலதான் தூக்கு மாட்டிக்க போறேன். நான் செத்ததுக்கு அப்புறம் என் பாக்கெட்ல ஒரு லெட்டர் வச்சிருக்கேன், அதை மறக்காம B2 போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துறேன். அது என்ன உயிலா? ஆமா, வீட்டு வாடகைக்கு லாட்டரி அடிக்கிறேன். உயிலுக்கு நான் எங்க போவேன்? அது வந்து மரண வாக்குமூலம். என்னுடைய சாவுக்கு 100% ஹவுஸ் ஓனர் தான் காரணம்னு எழுதி இருக்கேன். ஐயோ, நீங்க செத்துட்டா மட்டும் அந்த வாடகை கேட்க விட்டுருவானா? அது எப்படி கேப்பான்? எப்படி இருந்தாலும் அவனை உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க. அப்புறம் கன்சியூமர் கோர்ட்ல இருந்து உனக்கு காமன்சேஷன் வாங்கி தருவாங்க. அந்த பணத்தை பேங்கில் போட்டு அப்புறம் சூசைட் பண்ணிக்கிட்டு வீடு இருந்து ஒருத்தனும் குடி வர மாட்டேன். நீங்க ஹாப்பியா இருந்துக்க. ஐயோ, வரதராஜு வரதராஜு, சத்தியமா நான் உங்ககிட்ட வாடகை வசூல் பண்ண வரலப்பா. அப்புறம் உன் வீட்டுல அங்கங்க ஒழுகுதுன்னு சொன்னில, அதையெல்லாம் அடைச்சிட்டு போலான்னு வந்தேன். பாவி, இத முதல்ல சொல்லிட கூடாதா? என்ன அவசரப்பட்டு தொங்கி இருந்தா? கஷ்டம்தான். அப்ப வாடகை வாடகையாவது மண்டாவது, அதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாமா? அது சரி, வாஸ்துப்படி இந்த வீட்டுக்கு பச்சை பெயிண்ட் மேட்ச் ஆகல, கிரீன் பெயிண்ட் அடி. நீ எங்கெங்க எதாவது அடிக்க சொல்றியோ அங்கங்க அதாவது அடிச்சிரு. ஆனா இந்த தூக்கு கயிறு அது எதிர்ப்பு பண்ணி என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுறாங்க. சரி சரி, அப்புறம் இந்த வாடகைங்கிறது நாங்களா எப்பாவது நினைச்சா யோசிச்சு கொடுப்போம். நீ யோசிக்க வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம். வரட்டுமா? வீட்டுக்காரன எப்படியோ சரி கட்டிட்டீங்க, இப்ப மளிகை கடைக்காரன் வருவான். என்ன பண்ண போறீங்க? மளிகை கடைக்காரன் வரமாட்டான். நேத்து மத்தியானமே எண்ணெய் டீனோட கடைக்கு போய் டீ குடிச்சு கொண்டு பயமுறுத்தி வச்சிருக்கேன். வெல் டன் மை டார்லிங். மே கம் இன். குட் மார்னிங் சார். ஆ, வர சொல்லிட்டாரு. ஆஹா, என்ன வீடு இவ்வளவு காலியா இருக்குதே! கல்யாண சத்திரத்துக்கு எதுக்கும் வாடகைக்கு விடுறாரா? உட்காரத்துக்கு ஒரு சேர் கூட இல்லையே, உட்காரவே மாட்டாரோ? ஒருவேளை மூலமா இருக்கலாம் சார். உங்களுக்கு இந்தியன் பாலிடிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்ல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் போல இருக்குதே. டாப் டு பாட்டம் பேப்பரை இந்தமே மேயிறீங்களே. ஏன் சார், நான் பேசிட்டே இருக்க, நீங்க பேசவே மாட்டீங்களா? உங்களுக்கு பேச்சே வராதா? டிஸ்டர்ப் பண்ணாத மேன். ஆ, பேச்சு வருதே சார். நான் ஏன் சார் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறேன்? நீங்க பேப்பர் படிச்சு முடிங்க, நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். பட் எனக்கு போர் அடிக்குமே, நான் என்ன பண்ணுவேன்? ஏதாவது டிவி இருந்தா போட்டு விடுங்க. ஆ, திரை விலகினால் பக்கத்து வீட்டு டிவி. எங்க கரண்ட் செலவு இல்லாம ஓசியிலேயே பக்கத்து வீட்டு டிவியை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப சன் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, வேற ஏதாவது சேனல் பார்க்கணும்னா என்ன பண்ணுவீங்க? சார், அவன் டிவிக்கு தான் அவன் ரிமோட் வாங்கி வச்சிருப்பான். நீங்க பக்கத்து வீட்டுக்காரன் டிவிக்கு எல்லாம் ரிமோட் வாங்கி வச்சிருக்கீங்க? அந்த வீட்டு குழந்தைங்க விளையாடும் போது ரிமோட்டை வச்சுட்டு போயிடுச்சு. ஓ, அப்ப அதுவும் ஓசிதானா? இந்த பேப்பர் மட்டும் தான் காசு கொடுத்து படிப்பீங்க போல. பேப்பர் கொண்டா சார். அடுத்த வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம். டேய், ஏன்டா சத்தம் போடுற? பேப்பர்ல ஒரு சுண்டக்காய் நீ சொல்லு. இந்த 50 காசு புடிச்சுக்க.
ஐம்பது பைசா குத்து படிக்கும் போதே உனக்கு இவ்வளவு நக்கல் இருக்குத. நீ ஒரிஜினல் வேலை ரெண்டு ரூபாய் எண்பது பைசா குத்து பேப்பர் போச்சா உனக்கு எவ்வளவு நக்கல் இருக்கு சார். சார் வெறும் ஐம்பது பைசா குடுத்து டெய்லி இண்டு பேப்பர் படிக்கிறீங்களா? இந்த ரேஞ்சில் போனா இந்திய பொருளாதாரம் எங்கே போய் நிக்குமே சார். மிஸ்டர் யார் நீங்க? என்ன தெரியல, மை நேம் இஸ் கிருஷ்ணன், ஐ அம் கமிங் ஃப்ரம் 24 மணி நேர டிவி சேனல். 24 மணி நேரம் சார் நான் இங்க இருக்கேன். 24 மணி நேரம் ஆஸ்பத்திரி தான் கேள்விப்பட்டிருக்காரு. என்ன டிவி இருக்கே அதுல 24 மணி நேரமும் மெகா சீரியல் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அதாவது 20 நிமிஷம் ஓடுற எபிசோடுக்கு 25 நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்டே ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி இருந்தும் டேப்பு வந்துட்டாலோ சீடி தேஞ்சிட்டாலோ அந்த கேப்பை ஃபில்ல பண்றதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி பேட்டிகளை வாங்கி நாங்கள் ஒளிபரப்புவோம். அதுக்காக தான் நான் இப்ப உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கேன். அதுக்கெல்லாம் டைம் இல்ல. இதை எங்க கம்பெனி எதிர்பார்த்து நீங்க ஒண்ணு சும்மா பதில் சொல்ல வேணாம். இந்தாங்க 100 ரூபாய் மதிப்புள்ள இந்த பேரு சம்பளம் உங்களுக்கு இலவசம். எப்படி இது 100 ரூபாய்? எனக்கு இது வேணா. 75 ரூபாய் பணம் கொடு. இதை நான் எதிர்பார்க்கறேன். நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்னா ஷாக்ல இருக்க நீங்களே எடுத்துக்கங்க. இங்க கீழே நோண்டாதீங்க, மேப்பையில இருக்கு. கூசுது சீக்கிரம் எடுக்க. அதுல எக்ஸ்ட்ரா 5 ரூபாய் இருக்கு, அது என் கிஃப்ட். கேள்வி நான் கேக்கட்டுமா? நீங்க கேக்குறீங்க. கேக்கதா தெரியும். சரி கேளுங்க. குடும்பம் என்பது முக்கல் முனங்கள், சொந்தம் என்பது சிக்கல் திணறல், திருமணம் என்பது தண்ட செலவு, மனைவி என்பவள் டார்ச்சர், குழந்தைகள் என்பது டபுள் டார்ச்சர், சொல்லக்கூடாதது ஓசிக்கு பதில், சொல்லக்கூடியது காசுக்கு பதில், பார்க்க கூடாதது திருமணத்துக்கு பெண், பார்த்து ரசிப்பது பஸ் ஸ்டாண்டில் பெண். நீயா வாங்கி தின்னா? கையேந்தி பவன். அடுத்து வாங்கி கொடுத்தா? சரவண பவன். ஆசைக்கு நீ, காசுக்கு நான். ஐயா நான் மனிதன். நான் நீ எந்த கேட்டகரியே பிடிபடல. காலை காட்டு ஒரு குளோசப் பாத்து எடுத்துக்கிறேன். ஏய் பத்தோ பத்தோ, ஓ ஐயோ என்னப்பா இப்படி எழச்ச போயிட்ட? எழச்சதே இவ்வளவுனா அப்ப இதுக்கு முன்னாடி யார் இந்த கிரவுடு? சொந்தம். ஓ அந்த சிக்கல் திணறல். போடா அந்த பக்கம் மாப்பிள்ள. இவ வாஸ்துப்படி நார்த் ஈஸ்ட்ல நிக்கிறான், ஆகார திசை. தள்ளுறா தள்ளுறா தள்ள. அவன் கிடக்குறான். ஏய் திருப்பதி சாமி எப்படி இருக்கு? திருப்பதி மலையனே பேர் வச்சிருக்கலாம். யார் இது? பீரோ மேல துணியை போட்ட மாதிரி பாருங்கப்பா. என்ன பாருங்கப்பா, உடம்ப குறையா கேக்குறீங்களா? தின்னுட்டா இருக்க சார். ரெண்டு பேர்ல யார சொல்றீங்க மாப்பிள? நான் உங்களை அப்படி சொல்லுவேன் மாப்பிள? நீங்க இப்படி இருந்தா தான் லுக்கா இருக்கீங்க. அப்பவே நான் சொல்லீங்களா இவன் சனி திசை? போட சார். சார் சூப்பர் ஃபேஸ், கொஞ்சம் அப்படியே இருக்க. கம்ப்யூட்டர்ல போட்டு ஒரு பிரிண்ட் எடுத்துக்கிறேன். கம்ப்யூட்டர் பிரிண்ட்ங்களா? எங்க மாட்டுவீங்க? பஸ் ஸ்டாண்ட் கக்கூஸ்ல. என்ன பெரிய பில்லுங்க மாப்ள? இந்த ஹவுஸ் ஓனர் இருக்கானுங்களே, அவனோட டார்ச்சர் தாங்க முடியல மாப்ள. மாசம் ஒண்ணு வாடகை கேக்குறானு மாப்ள. வேற மளிகை பில்லு கட்டல அவன் தோல வேற. அப்புறம் இந்த ஹேர் கட் பண்ண அதுக்கு ஒரு 100 ரூபாய் பேலன்ஸ் ஆகி போச்சு. அவன் ஹேர் கட்டுக்கு 100 ரூபாவா? தேடி தேடி வெட்டுங்கிறாங்களே. அப்படியா? என்கிட்ட இருக்கிறது 80 ரூபா. இவ்வளவுதான் என்னால கொடுக்க முடியும். வாடா, இது வந்து வந்து ஆட்டோவை கட் பண்றது வந்தது. போ அமுக்கே பட்ஜெட் அமுக்கே. டேய் திருட்டு வீடியோ வாடுகிற புடுற அவனை. ஏன்பா கிருஷ்ணா, 5-6 பேர் வந்திருக்காங்களே, ஏதாவது மொய் வச்சாங்களா? கை தெரிச்சல கிடப்பாதீங்க மாமா. இவங்க ஒண்ணும் ரிசப்ஷனுக்கு வந்தவங்க இல்ல. ஒருத்தன் எலக்ட்ரீஷியன், ஒருத்தன் மைக்காரன், ஒருத்தன் சேர் போடுறேன், ஒருத்தன் சீரியல் செட்டு, எல்லாம் பேலன்ஸ்க்காக வெயிட்டிங். ரம்யா என்ன 200-300 இன்விடேஷன் கொடுத்தமே, எந்த பையனும் காணோம். மாப்பிள உன் கல்யாணத்துக்கு பெரிய கப்பல் கேப்டனே வரேன். உங்க புருஷன் பொது அறிவை பாத்தீங்களா மாமா? கம்பெனி டிரைவர் போய் கேப்டன்ங்கிறாரு. கொஞ்சம் சும்மா இருப்பா, யார் வந்தா என்ன? நமக்கு தேவை அன்பளிப்பு. கையில பத்தியா பொட்டி இருக்கு. வாங்க வாங்க வாங்க. என்ன மணிக்கோ பெரிய முதலாளி சின்ன முதலாளி வரல? ரெண்டு முதலாளி ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்க, அதனால தான் எங்கிட்ட கொடுத்தாங்க. சரி சரி, கொடு கொடு. எங்கிட்ட கொடுங்க, எங்கிட்ட கொடுங்க. சாப்பிட்டு போங்க. அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். இவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மத்தவங்களுக்கு இருக்குமா? சரி சரி, ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஏய் வைர மோதிரமா இருக்குமோ? வைர மோதிரம் டோட்டல் செலவு கவர் ஆயிருமே. ஒரு கவர் இருக்குது, கிஃப்ட் செக்கா? அமௌண்ட் அமௌண்ட் சொல்லு. இல்லையே லெட்டர் மாதிரி தெரியுதே. பிரிச்சு என்னன்னு படிச்சு பாரு. எனது அன்பு பத்மநாபனுக்கு, பரிசு கொடுப்பதும் வாங்குவதும் உனக்கு பிடிக்காது என்பது எனக்கு தெரியும். அதனால் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மட்டும். வாழ்க பல்லாண்டு சண்முகம் எம்டியா. என்ன முதலாளி இப்படி பண்ணிட்டாரு? என்னங்க நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்லாம் வராங்க பாருங்க. ஒரு 100 பேர் இருப்பாங்க. வாங்க வாங்க. ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் வராங்களா? அப்பா அப்படின்னா பத்துவோட பட்ஜெட் டாலி ஆயிடும். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கோம் பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவரும் கூட்ட நெரிசலே சிக்கிக் கொள்ளாமல் வரிசையாக வந்து மொய்பணம் மொய்பணம் மொய்ப்பணத்தை செலுத்தி விட்டுத்தார். பிறகு சாப்பிட செல்லும் முடி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளிருக்கேன். பாலு. ஏய் பாலு வா. ஹலோ மேடம், வெச்சப்லக். என்ன வருங்க ஐயா? என்ன இப்படி கேட்டீங்க? படிங்க மேல. அன்புள்ள பாசமுள்ள பிரியமுள்ள நேசமுள்ள மதிப்புக்குரிய பத்மநாபன் அவர்களுக்கு. என்னப்பா இவ்வளவு பண்ற உன் பேர் எழுதாம? எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காதுங்க. மெட்ராஸ் சிட்டில இப்படி ஒரு அட்ராசிட்டி, அதை எங்க பிரிக்கிறீங்க? ஏன் இதை எரிக்கணுமா? இப்பெல்லாம் பார்த்து பிரிக்கணும், ரொம்ப டவுட்டா இருக்குதுப்பா. என்ன இது கைக்குட்ட? அண்ணே கைக்கு நான் கைக்குட்டே இருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கால் குட்டையாயிரும் போயிரு. என்னம்மா கர்ச்சிஃப்? கடைசியில கணக்கு பார்க்கும்போது உன் கண்ணீரை துடைக்கணும்ல. ரம்யா பத்மநாபன் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. இந்தாங்க இது பிடிங்க. எலுமிச்சம்பழம் தலையில தேய்க்கிறதுக்கா? தலைக்கும் தேய்ச்சிக்கலாம், ஊறுகாயும் போடலாம். ஓ 2-in-1 ஆ? இதுக்கெல்லாம் ஒரு கோட் சூட்டு.
என்னடா இது? ஹலோ பத்து. ஹலோ. கங்கிராட்ஸ். ஏய் போட்டோகிராஃபர், ஒரு ஸ்டில் எடுப்பா. இல்ல பிலிம் ஆயி போச்சு, அப்புறம் வாங்க. விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப். ஹலோ சார். ஓ. புடி. விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப் சார். கங்கிராட்ஸ். இது என்ன பண்றது? ஐயோ, உங்க எல்லாரையும் நம்பி இவ்வளவு பெரிய ரிசப்ஷன் வச்சு எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், ஒருத்தம் கூட மொய் எழுதலையே. இந்த பேர் பூச்செண்டு கொடுத்துருக்கான. வாங்க ஹோட்டல் மேனேஜர், உங்ககிட்ட வாங்க ஓசி பேன, ரொம்ப ரகசியமான பேனா சார். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் நைட் ரூம் ரெடி, 3500 பணம் கட்டணும். ரூம் கேன்சல், போய பாப்பல. ரொம்ப மூடவிட்டா இருப்பீங்க போல இருக்கே. இன்னைக்கு நைட் நாங்க ரெண்டு பேர் வேணா அங்க ஸ்டே பண்ணிட்டு. தம்பி பத்து, அப்படின்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் அதுவும் கேன்சல். சச்சச்சச்ச, குருவி சேர்க்கிற மாதிரி ஒவ்வொரு காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நான் பாட்டுக்கு என் வழியில போயிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆன முதல் நாளே 30,000 ரூபாய் தண்டம். எப்படி ரிசப்ஷன் நடத்தினா எல்லாரும் கிஃப்ட் கொடுப்பாங்க, மொய் எழுதுவாங்கன்னு சொன்ன மூஞ்சிய பாரு. நான் எல்லாம் அப்படிதான் மாமல, நல்லா கல்யாணத்துக்கு போனேன், கடனாவது வாங்கி போய் மொய் வைப்பேன். ஊர் ரிசப்ஷன் வந்தவன உனக்கும் வைப்பேன், ஒப்பனுக்கும் வைப்பேன், பூரா பொக்கை கொடுத்துட்டு போயிட்டாங்களே. ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லப்பா. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் ஏன் குத்த சொல்ற பங்காளி? மொய்னா என்ன? கொடுத்து வாங்குறத கொடுத்து வாங்கணும்ல. நாம ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா 5-10 செய்தோம்னா தான் அவன் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்து ஏதாவது செய்வான். போன உடனே இவர் முதல் பந்தியில உட்காந்து மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு பின் கட்டிவிட எகிரி குச்சி ஓடி வீட்டுல வந்து கைகள் விட, அது எப்படி அது? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பாரு டென்ஷன் ஆகுறது. 30,000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சப்பா. என்ன பெரிய லாஸ், அதே சும்மா சொல்லிட்டு இருக்காது. ஆமா, கொஞ்சம் பின்னாடி தெரியும் பாரு, அது என்னது? அது அந்த ஃப்ரிட்ஜ், பீரோ, பாத்திரங்கள், டிவி இதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள இருந்துச்சா? இந்த டேபிள் கிளாத் மட்டும் கூட எப்படி வந்துச்சு இந்த வீட்டுக்குள்ள? எல்லாம் எங்க அக்கா கல்யாணத்தோட கொண்டு வந்த சீரு, இதுவே 2 லட்சம் ரூபாய் தேரும். எல்லாம் எங்க அக்கா தனியா என்ன சம்பாதிச்சது தெரியுமில்ல? ஓஹோ, கொக்காவே தனியா சம்பாதிச்சதா? நீ ஒண்ணு வேலை வெட்டிக்கு போறது இல்ல. நான் உன்ன மாதிரி தானே பங்காளி, எனக்கு எவன் வேலை கொடுப்பான்? விடு 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 விடு. வாங்க வாங்க வாங்க, காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் இப்ப எதுக்கு? ஏற்கனவே சாப்பிட்டு வந்திருப்பாங்க. என்ன மிஸ்டர் பத்மநாபன், ராத்திரியெல்லாம் எங்களை நல்லா திட்டி தீர்த்திருப்பீங்க, என்னடா இவனுக்கு பொக்கேவா கொடுத்துட்டு போயிட்டாங்களேன்னு. அதனால உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்னு நாங்க எல்லாரும் உங்க வீட்டை தேடியே வந்தோம். அதான் நேத்து ராத்திரியே கொடுத்துட்டீங்க. நம்ம ஸ்டாஃப் எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறோம். அப்படியா? பணம் எவ்வளவு தர போறீங்க? நோனோ, பணமா கொடுத்தாதான் நீங்க பேங்க்ல போட்டுருவீங்களே. நாங்க ஏதாவது பொருளா கொடுத்தோம்னா அதையும் பாதி விலைக்கு வித்து பேங்க்ல போட்டுக்குவாரு. உன்னை இப்பதான் மாமலை பத்தி நூக்கன்காரன் தெரிஞ்சு வச்சிருக்காரு. பத்து சார், நீங்க ஊட்டிக்கு போய் ஹனிமூன் கொண்டாடுறதுக்கான எல்லா ஏற்பாடும் நாங்க பண்ணிருக்கோம். நீங்க வீட்ல இருந்து கிளம்பி ஏர்போர்ட் போறதுக்கான டாக்ஸி டோக்கன் இதுல இருக்கு. அங்கிருந்து கிளம்பி கோயம்புத்தூர் போறதுக்கான ஃபிளைட் டிக்கெட் இதுல இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க ஊட்டி போறதுக்கான டாக்ஸி டோக்கன் இதுல இருக்கு. ஊட்டியில தங்குறது, சாப்பிடுறது இதுக்கான டோக்கன் இதுல இருக்கு. நீங்க தப்பி தவறி காஃபி டீ சாப்பிடணும்னா கூட இதுல இருக்கிற டோக்கன் தான் யூஸ் பண்ணும். சோ ஆல் டோக்கன்ஸ், நோ கேஷ். எப்படி? அதெல்லாம் இருக்கட்டும். இவ்வளவு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, எவ்வளவு செலவாச்சு? ஆஃப்டர் 30,000. 30,000 ரூபாவா? என் ரிசப்ஷனுக்கு அவ்வளவு தரப்பா செலவாச்சு? இது கேஷா கொடுத்துருந்தா அந்த செலவை நான் டாலி பண்ணிப்பேன்ல. நீங்க அப்படி டாலி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சதா உங்களை இப்படி காலி பண்ணாங்க? என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? ஏதோ பொட்டியில இருந்து உங்க கை காசு செலவு பண்ற மாதிரி அவங்க ஓசில தான் டிக்கெட் கொடுத்து போனாங்க. ஜாலியா போயிட்டு வர வேண்டியதானே? அந்த டிக்கெட்டை வேணா என்கிட்ட கொடுங்க. நினைச்சேன் ஒரு பொண்ணு ஒண்ணுனா பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். தோட ஐஸ்வர்யா ராய் ஆபீஸ் போகுது, இது ரேஞ்சுக்கு இதெல்லாம் என்ன திட்டிட்டு போகுது. அது சரி, இந்த மாதிரி பிகர் கூட என்னால செட் பண்ண முடியலையே. என்னடா இது? யார் அது? ஏன் பாட்டு கேச பாட்டு பாடுறது? அப்படியே எம் சுப்புலட்சுமி குரல் மாதிரியே இருக்கே. அவ சிரிச்சா சிரிப்புல 100 பேர் செத்து போயிட்டான். ஹையோ ஹையோ பாப்பு 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 பாப்பு. என்ன இது? நமக்கு கூட தெரியாம எதிர் வீட்டு ஜன்னல்ல ஒரு பூ பூத்திருக்கு.
அஜித்தை பார்த்தா சிம்ரன் மாதிரி இந்த விட்டு விட்டுதே, அப்ப பறக்க விட்டுற வேண்டிதான். படக்குன்னு வாங்கி பிக்சட் டெபாசிட்ல போட்டாலே, பெயர் கூட தெரியாத எதிர் வீட்டு பூவே. கவலைப்படாத, எங்க அக்கா வீட்டில் ஒரு நாலஞ்சு நாள் டேரா போட்டு உன்னை எப்படியாவது பறிச்சிடுறேன். எப்படி ஸ்டைல, ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து உன்னை ஃபேஸ் பண்றேன். அட தண்ணி அவ்வளவு ஊத்தாதே, நிறைய தண்ணி குடிச்சு சாப்பிட முடியாதுல. ஆமா, அப்படியே சாப்பிட்டுட்டாலும் நல்ல நல்ல நறுக்கு நல்லு திங்காம என்னவோ திங்கவே தெரியாத மாதிரி அணில் மாதிரி குறிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. நல்லா சாப்பிட்டா தானே உடம்பு நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. இந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுனே சாம்பிராணி பாவு போட்டு விட்டுறேன். வை வை, அட வாசம் அடிக்கும்ல, காட்டி குடுற தடி சுவை. ஓ எஸ் எஸ், கரெக்ட் கரெக்ட். ஆ, ஆச்சரியமா இருக்குது, மாமா வீட்டுல அசைவ சாப்பாடு வாசனை அடிக்குதே. அவர் வீட்டுல எப்பவும் ரசமும் கீரையும் தானே. அக்கா என்னங்க என்னங்க, அந்த உறிஞ்ச வாய வர மறைச்சு வைங்க, மறைச்சு வைங்க, சீக்கிரம். எதுக்கு போ ஊறீங்க? இது வேடா வந்துருங்க. ஒரே இட்லி வை, ஒரே இட்லி, ஒரே இட்லி, கொஞ்சமா சட்னி ஊத்து. சிஸ்டர், ஹாய் லக்கேஜ், ஹாய் பேகேஜ், ஹாய் வேஸ்டேஜ், யா போடா ட்ரைனேஜ். என்ன மார்னிங் டிஃபன் அடிக்கிறீங்களா? இதை பார்த்தா மத்தியான சாப்பாடு மாதிரி தெரியுது உனக்கு. அதுக்கு இல்ல பங்காளி, இந்த இலை சைஸையும் உங்க சன்னு சைஸையும் வச்சு பார்க்கும்போது இட்லி சைஸ் கம்மியா தெரியுதே. அதுக்காக ஃபேமிலியோட டைட்டில் குழந்தை சாப்பிடும் போது அப்படி இல்ல கண்ணு வைக்காதீங்க. இது மூஞ்சில காலே வைக்கலாமே. ஏற்கனவே ரெண்டு கால் வச்சா போட்ட. அப்பா கால் தெரிதுப்பா, இவ்வளவு பெரிய உடம்புல கால் தெரிஞ்சா என்னடா ஆயிரும்? அப்பா நான் உன் கால சொல்லப்பா, கோழி கால. பிஜிபி தோசை சைஸ்ல இலை இருக்கும் போதே நான் டவுட் ஆனையா. மே ஐ கம் இன்சைட்? போட, அதுக்கு என்ன பர்மிஷன்? ஐயோ, நடக்கிறது, ஓடுறது, தாவுறது, குதிக்கிறது, இது இது ஓடுறது போடுறது. அட பாவீங்களா, ஒரு மினி உனியாண்டி விளாசே அண்டர் கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கையா, டிஸ்கவரி சேனலே செத்து கிடைக்குதையா, இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்குதா? நல்லா இருக்கிறதுனால தானே சாப்பிட்ற போப்பா. நீங்க எல்லாம் வயிறு வெடிக்காம சாக மாட்டீங்க. எங்க மாமாவும் அக்காவும் இத்தனை நாளா வாய கட்டி வயித்த கட்டி சம்பாதிச்ச பணத்தை இப்படி குடும்பத்தோட புல் கட்டு கட்டுறீங்களையா? உனக்கே வயித்தறிச்சல், நாங்க அப்படிதான் சாப்பிடுவோம். அது கேக்குறதுக்கு நீ யாரியா? இது எங்க சிஸ்டர் வீடு, இது எங்க பிரதர் வீடு. என்ன கமிட் பண்ணவே இல்லையா? யூ ஆர் மை ஹஸ்பண்ட். சிட் பண்ணு மாதிரி சொல்றீங்களே, ஏது எங்க அக்கா வீட்டை திவாலாக்காம போக மாட்டீங்களா? இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். நான் ஒரு மேட்டரா இந்த வீட்டுல நாலஞ்சு நாள் தங்கலாம்னு நினைச்சேன். ஆனா உங்க குடும்பம் மொத்தத்தையும் பெர்மனண்டா இந்த வீட்டை விட்டு விரட்டுற வரைக்கும் இங்கே தங்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். நீ கவலைப்படாத, இந்த அங்கு இங்கே தங்குச்சு தூங்கும் போது ஒரு பக்கத்து ஸ்பீக்கரே போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன்டா. ஆனா நாள காலையில கோழி கூவும் போது உங்க குடும்பத்தையே இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறேன்டா. உரிச்சாதா லஞ்ச்? அடே காட் பேக்குள்ள கோழினா பிரிட்ஜ திறந்தா ஆடு நிக்குமாடா. யோ வாயங்க, என்ன அட வாயங்க. ஏயா, சலூன்லேருந்து ஹாஸ்பிட்டலில் பொண்ணு கட்டுறது வரைக்கும் துணி எடுத்துல. இங்கே பழைய நம்பர் புது நம்பர் மட்டும் ஒரு வீடு இருக்கு. வேலை வெட்டியில் அவன் அவர் உட்காந்துருக்கேன். துவைக்கிற துணி இருக்கான்னு கேட்க முடியா? இந்த வீட்டில் போர்வை சமக்கலத்தையும் அவங்க துவைக்கிறாங்க. இந்த லட்சணத்தில் நான் போய் துணி கேட்கறதுக்கு நானும் மடையனா? அதெல்லாம் அந்த காலத்துலயா, இப்போ ஜட்டிவே நான் ட்ரைக்கிங் தானே போடுறேன். வாயா. என்னடா நாலஞ்சு பேரை உட்காந்து லட்டு தின்னுட்டு இருக்கீங்க? அதைத்தானடா சொன்னேன், சைஸை வச்சு சொல்றதானே இதெல்லாம். யோ ஏயா, குழந்தை மேலே கண்ணு வைக்கிற? இது குழந்தையா? பொக்ரான் குண்டு போடா மண்டு, எனி டைம் வெடிக்கும். டேய் டேய் டேய், அந்த திராட்சை பழம் கொஞ்சம் குடுறா. அது எங்க அப்பாக்கு. முந்திரி பருப்பா கொஞ்சம் குடுறா. எங்க அம்மாக்கு. டேய் லட்லியா கொஞ்சம் பிச்சு குடுறா. ஐயோ அது எனக்கு. அட பாவீங்களா, ஒரு லட்ட ஒரு ஃபேமிலிய பார்ட் பார்ட்டா பிரிச்சு மேயறீங்களே, எங்க அக்கா குடும்பம் விளங்குமா? அர்ஜென்டா ஆர்டினரியா? நம்ம லைஃப்ல ஆர்டினரியே கிடையாதுயா, பூரா அர்ஜென்ட் தான். டேய் ஒரு நிமிஷம் இருப்பா, நான் யாருன்னு காட்டுறேன். அர்ஜென்ட்னா டபுள் சார்ஜ் எவ்வளவு வேணா எனக்கு என்ன யார், நீ தோசிட்டு வாயா. இந்த 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 இந்த, இது எம்டிவி சட்டை, இது விடிவி சட்டை, இது ஜிடிவி பேண்ட், டேக் இட். எல்லா விஷயத்திலும் எனக்கு போட்டியா வரது முடிவு பண்ணேனே. ஏன் வரக்கூடாது? இருக்கிற ஒரு வேட்டியை துவைச்சு அதை பாறையில் போட்டுட்டு அது காயிற வரைக்கும் நேக் அவுட்டாக குட்ட தண்ணியில் எருவமாட்டோட எருவமாடா நிற்கிற பார்ட்டி நீக்கி நீ ஏன் வாஷிங் போடும்போது சிட்டி பிராட் அப் நான் போடக்கூடாதா? குளிக்கிறது துவைக்கிறது பற்றியெல்லாம் நீ பேசாதடா. வை, இந்த ஜீன்ஸ் கருமத்தை போட்டு மூணு மாதம் ஆச்சு. எஸ் நாத்தம் கூவத்தை கிராஸ் பண்ணும்போது குப்பு நாடி தூக்குது. அதெல்லாம் சிட்டி கல்ச்சர், பேசக்கூடாது. பேசுனேன் டீனேஜ் பசங்களை வச்சு உன் மேல கேஸ் போட்டுருவேன். நீ வெட்டியில கேஸ் போற, அதுக்குள்ள நான் இதை வாஷ் போடுறேன். ஏய் இதெல்லாம் ஓவர் அழும்பு, இது அழுக்கே இல்லை. அவ அழுக்கு பண்ணி துவைப்பாடா? அப்படியா? ஆமா, ஒரு நிமிஷம் தானே நான் இருக்கேன். அது அப்படியா? இது வர இன்சல்ட்,
இந்த பிரச்சனைக்கு ஒரே முடிவு இதுதான். கிளம்புறேன். என் துணியில முன்ன பின்ன துவச்சாலும் பரவாயில்ல, இதெல்லாம் சம்சாரத்து. நல்லா கஞ்சி போட்டு ஜாக்கெட்ட கத்தி மாதிரி அயன் பண்ணும். கொண்டாடினா கொஞ்சம் பயமா இல்லைன்னா அடிச்சல போடுவா. பங்காளி முடியல, தோல்வி ஒத்துட்டு பெட்டியோட ஊர் கூட போறீங்களா? ஓடல, பெட்டியை திறந்து அது உள்ள இருக்கதையெல்லாம் எடுத்து போடுறேன். எதுக்கு அயன் பண்ணதில் எடுத்து அழுக்கு போடுறேன்? ஏன், நீ அழுக்கா இல்லாதெல்லாம் அழுக்குக்கு போடும்போது நான் அயன் பண்ணி வச்சதை அழுக்குக்கு போடக்கூடாதா? ஓஹோ, போட்டின்னு வந்தா எல்லாம் தான் போட்டி தானே? ஆமா, போட்டி தான், சத்தியமா போட்டி தானே? உங்க பாட்டி சத்தியமா போட்டி தான். யோ ஆமா, வர ஓகே ஓகே. செகண்ட், ஏய் கிறுக்கு பிரிவுலாக இருக்கணுமா? இந்த இதுல காலர்ல மட்டும் தான் அழுக்கு இருக்கு, இருந்தாலும் ஃபுல் சார்ஜ் வாங்கிக்க. இந்தா இதுல காலர் தவிர எல்லா இடத்துலயும் அழுக்கு இருக்கு, இதையும் போடுறேன். அப்படியா? போட்டின்னு வந்ததுக்கு ஒரு வேட்டி என்னையா வேட்டி, இதுக்கு மேல எதை போடுவேன்னு பாக்குறேன். ஏன் போட மாட்டேன், என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இப்ப என்ன சொல்ற? பங்காளி என்ன அது? நான் பாக்குறதுக்கு தான் வெளியே சிட்டி கல்ச்சர், உள்ளுக்குள்ள வில்லேஜ் கல்ச்சர். அதுக்கு ஐயா ஐயோ, இந்த ஆள் சவுண்டுக்காக செயல்பட போற கோபப்பட்டவனுக்கு கோபம் தான் மிச்சம். ஐயா, வெளுத்த துணி கொண்டு வந்திருக்கேன். முகத்தை மறைக்கிற அளவுக்கு துணியை எடுத்துக்கிட்டு வீடு மாறி வந்துட்டியா? இங்க யாரும் இந்த அளவுக்கு துணியெல்லாம் போட மாட்டாங்க, பக்கத்து வீடு போய் பாரு. இது உங்க வீட்டுல போட்டதா? என்ன, யாரு போட்டா? கருப்பா தாண்டிச்சு ஒரு ஆளு, சிவப்பா ஒருத்தர், ரெண்டு பேரும் போட்டாங்க. மாமா மாப்பிளை கூப்பிட்டீங்களா? மாப்பிளை எனி அர்ஜென்ட். ஐயே ஏ, என்ன மாமா அது, அசிங்கம்மா. நான் எவ்வளவு டீசன் இருக்கிறேன் மாப்பிள, கிச்ச ரொம்ப கேவலமா இருப்பேன். கிச்சு சொல்றது கரெக்ட் மாமா, இதெல்லாம் பினாயில் வாஷ்கா போட முடியும். டிரைவர் என்னங்க இங்க பாரு, இதுக்கு மேல ஏதோ பேசுறீங்க, உங்களை பெட்ரோல் வாஷ் போட்டுரு. ஆமா சார். யாரியா? நான் மளிகை கடையில இருந்து வாரணுங்க. எனக்கு பில்லு. என்ன பில்லு? இந்த மாசம் எங்க மளிகை கடையில அதிகமா மளிகை சாமான வாங்குறது உங்க சம்சாரம் தானே? அதுக்கு கிப்டா 2 கிலோ பிரியாணி அரிசி கொண்டு வந்து இருந்தாங்க. அட, சாதா அரிசியா தான் இட்லிக்காவது ஊற வைக்கலாம், இது பிரியாணி அரிசி. பிரியாணி பண்ணியே ஆகணும். நீ ஒண்ணு பண்ணு, நான் போய் 5 கிலோ மட்டன் வாங்கி வந்துறேன், நீ சிக்கன் வாங்கி வந்துற. மாட்டே, வாங்க மாட்டேன், அது ஹீட் அவருக்கு. அப்புறம் அதுக்கு பதிலா மீன் வாங்கலாம். ஃபிஷ் பிரியாணி சூப்பர். கிடைக்குது மாடி வீட்டு முல்லையே, இது உனக்கே நியாயமா இருக்குதா? அவன் அவன் இன்டர்நெட் ரேஞ்சில் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நீ என்னடா வெட்டுமுள்ளி டிப்பிட்டில் 100 கட்டி அதில் ஃபோன் செஞ்சு புதிய வார்ப்புகள் ஸ்டைலில் லவ் பண்ண சொல்கிறியே, இது நமக்கு தேவையா? ஓவர். இந்த மூஞ்சிக்கு இது வாதம். உனக்காகவே இந்த பேண்ட் ஷர்ட் போட்டு வந்திருக்கேன், இதில் நான் எப்படி இருக்கேன்? சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருக்கு. 6-7 மாசமாக நாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கோமே, உன் பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏ நீ குஞ்சரம்மா. அது வேற ஒன்றில் கிராஸ் டாக், மே ஐ நோ யுவர் ஸ்வீட் நேம்? என் பேரு சக்தி. சக்தி? ஆஹா, பியூட்டிஃபுல் நேம். அலைபாயுதே படத்துல ஷாலினி பேர் கூட சக்தி தான். நீங்க கூட அலைபாயுதே மாதவன் மாதிரியே இருக்கீங்க. சக்தி, நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல, நான் உன்ன லவ் பண்ணல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. என்ன கண்ண கலங்க வச்சு, பொண்ண புறம்ப வச்சு, என்ன டிவி பார்க்க விடாம பண்ணிட்டியடா பாவி. மாடி வீட்டு 3 பிறையே, நீ முழுநிலவாவது எப்போது? பூங்குடியே, உன் ஃபுல் ஃபிகரை நான் பார்ப்பது எப்போது? தர இறங்கி வா, என் தாகம் தணிக்க வா, மனம் இறங்கி வா, நாம் மகாபலிபுரம் செல்வோம் வா. ஓவர். இப்ப வேண்டாங்க, பிரசவத்துக்கு அப்புறம் போலாம். யார் பிரசவத்துக்கு அப்புறம்?
என்னோட பிரசவத்துக்கு அப்புறம் தான் பிரசவமா? ஹாய், சாரி, ராங் நம்பர், எல்லாம் ஓவர். தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளந்தேனம்மா. அம்மா, வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். தண்ணிக்குள்ள உட்காந்து சாதகம் பண்றவனாக்கும் நான். அப்படியா? ஒன்னு பண்ணுங்க. என்ன? ஒரு கையில குழந்தை எடுத்துட்டு ஒரு கையில தட்டு எடுத்துட்டு தெருவு அப்படியே ஒரு ரவுண்ட் வந்தீங்கன்னா கலெக்ஷன் ஆகும், ஒரு ஜாப் கிடைக்கும். நான் அது குழந்தையோட போகணும், நீ சும்மா போனாலே போடுவாங்க. அப்பா, இந்த குழந்தை அழுகிய நிறுத்தவே மாட்டேதுப்பா. மூஞ்சிய கிட்ட கொண்டு போகாதடே. என்னங்க என்னங்க? இந்தாங்க. ஆமா, முதல்ல ஒரு பாட்டில் பால் கொடுத்தியே, அதுல சுத்தமா சக்கரையே போடலையா? ஆமா, மறந்துட்டேன். அது சரி, நான் பால்ல சக்கரை போடலன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? பசி தாங்க முடியல, நான் தான் குடிச்சிட்டேன். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் யா? இதையாவது குழந்தைக்கு ஒழுங்கா கொடுங்க. கட்டி பூடி கட்டி பூடிடா. இந்த அப்படி பாலு எனக்கு எதுக்கு? இது நான் காப்பி தானே குடிப்பேன். உனக்கு இல்ல, குழந்தைக்கு. இதுக்கு எதுக்கு இது? இது என்ன குடிக்கிறோமோ அதை குடிச்சிட்டு ஜாலியா காலாட்டிக்கிட்டு இருக்கு. என்ன கொடுத்தா? உங்க புருஷன் குடிக்கிறாரு குவாட்ரு, அதுல ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து ராவா விட்டேன், அதான் ஜாலியா இருக்கு. கவலைப்படாதீங்க, நான் குழந்தையா இருக்கிறச்சே எங்க அம்மாவும் என்ன குவாட்ரு தான் கொடுத்தா. நானா இருந்தா உனக்கு கள்ளிப்பால் ஊத்தி கொண்டிருப்பேன். அத உன் புருஷனுக்கு கொடு. ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன எறும்பு, அத பொறாமையில தட்டி விட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க ஓமனா? பார்த்தா தெரியல, எனக்கு வர வர இந்த தோசை இட்லி பழைய சாதம் இந்த மாதிரி தமிழ்நாட்டு ஐட்டங்களே பிடிக்கிறது இல்ல. இந்த புட்டு கொண்டக்கடலை நேந்திரம் சிப்ஸ் கட்டங் சாயா இந்த மாதிரி மலையாள ஐட்டங்கள் தான் ரொம்ப பிடிக்குது. அப்படியா? நீங்க ஹால்ல வெயிட் பண்ணுங்க, நான் புட்டு செய்து எடுத்துட்டு வரேன். அது போர் அடிக்கும், நாம வேணா ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமா? எந்த விளையாட்டு? ஆல்ரெடி செவந்து இருக்கிற உன் வாயை இன்னும் கொஞ்சம் அதிகமா செவக்க வைக்க போறேன். நீ முதல்வன் படம் பாத்தியா? பாக்கலையே. அதுல உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு, அந்த பாட்ல இன் பிட்வீன் கேப்ல மனிஷா கொரிலா வெத்தையை போட்டுட்டு நான் கனிட்டோம், அத அர்ஜுன் தன்னுடைய வாயால கவ்வி எடுப்பாரு. அது மாதிரி இப்ப நீ வெத்தலையை போட்டு நான் கனிட்டுவியா, அத நான் வாயால கவ்வி எடுப்பனா? நீங்க வெத்தல போட்டு நாக்க நீட்டுங்க, நான் அது கவ்வி எடுக்க. ஓகே. யாரு கவ்வுனா என்ன? கவ்வு கவ்வுதான், லவ் லவ் தான். எனக்கு வெக்கமா இருக்கு, கண்ணு மூடுங்க கவ்வுற. என்னடா நாக்குல வரைஞ்சிட்டு இருக்க? வடை இல்ல மாமா. அப்புறம் என்ன போண்டாவா? பாட்டா தெரியல, இது ஆயின்மெண்ட், இது ட்ரீட்மெண்ட் மாமா. என்ன சொல்ற நீ? மைடே மைடே எடகு போடுனா போட்டாட்டு மாமா, அட நாம தான் படிட்டாகணும். என்னடா உளற? யாரு உளறட? நான் உளறேனா? அகட முடற எடுத்தெல்லாம் ஆடி பகவான் முடட்டே உடகு மாமா. நான் ஆபீஸ்க்கு சீக்கிரம் போகணும், என் பொறுமையை சோதிக்காம வெளியே போ. போடேன் போ, போடேன் போட. ஆனா மறுபடியும் வருவேன், எப்படி வருவேன் மட்டும் போட்டுட்டு ரெண்டு பாடுங்க மாமா, பாருங்க. என்ன ஃபேமிலியே மென்டலா இருப்பாங்க போல இருக்கு. யாரு மென்டடு? நாங்க மென்டடா? காடல் 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 போயின் டாடல் 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 மாமா. ஓஹோ, ஒத்த கடைக்கு போட போட. கண்டிட்டல்லே ഞാൻ കൃഷ്ണൻ നായരാക്കും. ഓ, കൃഷ്ണനോ? എന്താ ഇത് കോലം? കോലമല്ല ഓമനെ, കോലമല്ല. ഈ ജീവിതത്തിലെ പ്രേമം ഫെയിൽ ആണവൻ ദാടി വളർത്തു, പക്ഷേ ഈ കൃഷ്ണൻ നായർ കുറച്ച് ഡിഫറൻ്റ് ആക്കും. ഞാൻ ആ പ്രേമം സക്സസ് ആകാൻ വേണ്ടി ബാടി വളർത്തു, മണ്ട വളർത്തു, മണ്ട മേലെ ഒരു കൊണ്ട വളർത്തു. കണ്ടു? ഓ, എന്താ ചിരി? ചിരി നിർത്തണം, പുഞ്ചിരി നിർത്തണം കുട്ടി. ഈ ലോകത്തിലെ
ஒரு ஆண் ஒரு பெண்ணு மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி பட்சே ஞான் அச்சா மோனே கரையண்டா ஓமினே ஞான் ஸ்டேட்டே மாறி மனசிலாயில்ல இனி எந்த மத டங் மலையாளம் எந்த ஸ்டேட் கேரள എന്റെ ചീഫ് മിനിസ്റ്റർ ഇ കെ നായന എന്റെ ബീഡി മലബാർ ബീഡി എന്റെ നാദം ജണ്ട എന്റെ നടനം കഥകളി നാക്കില് ചൂട് വെച്ചിട്ട് ഉനക്ക് ബുദ്ധി വരില്ലയാ തീ കൊണ്ട് ചുട്ടവനും ഉള്ളാരും പക്ഷെ ആരട്ടില്ല നിങ്ങൾ നാവില് ചുട്ടവട് ഇത് അയ്യൻ വള്ളുവർ പറഞ്ഞതാണ് അതുകൊണ്ട് നിങ്ങൾക്ക് ഡൗട്ട് ഉണ്ടെങ്കിൽ ചോലമൻ പോപ്പയവിടും ചോദിക്കണോ കൃഷ്ണ പേസാമ പോയിക്കോ ഓ ഞാൻ പോണോ ഇത് നല്ല തമാശ കുട്ടി നിന്നെ പ്രേമിക്കാൻ വേണ്ടി ഞാൻ ഒരുപാട് ധ്യായം ചെയ്തരിയോ ഈ ലോകത്തിൽ അച്ഛനും അമ്മയും കുഞ്ഞുങ്ങളെ തത്തെടുത്തു പക്ഷേ ഞാൻ ഡിഫറൻറ്റ് ഈ കുഞ്ഞ് ഈ അച്ഛനെയും ഈ അമ്മയും തത്തെടുത്ത് ഇതെൻ്റെ കേരള അമ്മ ചീമാത്ത എമ്പിരാറ്റി ഇത് എന്റെ കേരള അച്ഛൻ വടക്കന്റെ വീരകഥാ മമ്പട്ടി അറിയോ അമ്മേ കേരള ഞരമ്പടി അറിയുമോ നന്നായിട്ട് അറിയുമോ കുറച്ച് കുറച്ച് അറിയും ഓമനക്കുട്ടി ഓമനക്കുട്ടി അത് വാടേക്ക് വന്ന അച്ഛനമ്മ അതുകൊണ്ട് ഓടി പക്ഷെ ഞാൻ അപ്പടിയില്ല എന്റെ ലവ് റിയൽ ചെമ്മീൻ ലവ് നീ ശീല ഞാൻ മതിച്ചേട്ട് മോനസ് മൈ വരൂ വരൂ